திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளரை ஆதரித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதன் தொகுப்பினை காணலாம். திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிந்தாமணி பகுதியில் கழக வேட்பாளர் திரு ஐ மகேந்திரனை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வந்த திரு டி டி வி தினகரனுக்கு அங்கு பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருந்த கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடையே எழுச்சியுரையாற்றி பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த திரு டி டி வி தினகரன், மாண்புமிகு அம்மா அரும்பாடுபட்டு வளர்த்த மாபெரும் இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி அணியினர் பாரதிய ஜனதாவிடம் அடகு வைத்து விட்டதாக குற்றம் சாட்டினார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் வெற்றி பெற்றதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து கூட தெரிவிக்கவில்லை என்றும், தமிழகத்தின் நலன்களில் பாரதிய ஜனதா கட்சியினருக்கு எந்த அக்கறையும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். சிந்தாமணி அனுப்பானடி விளக்கு பகுதியைச் சேர்ந்த அருமை பெரியவர்களே,
அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே கூடியிருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இங்கே இன்றைக்கு சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் எல்லாம் ஆர்வத்துடன் எதிர்பார்த்த நமது தொகுதியின், திருப்பரங்குன்ற தொகுதியின் இடைத்தேர்தல் வந்துவிட்டது. பழனிசாமி பன்னீர்செல்வம் கம்பெனியின் ஆட்டத்தை முடிக்க சரியான சந்தர்ப்பம் இது. ஏற்கனவே கடந்த ஏப்ரல் 18 அன்று நடந்த தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலிலும் சரி, 18 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலும் பழனிசாமி பன்னீர்செல்வம் கம்பெனி மாபெரும் தோல்வியை நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். அதனால்தான் அவர்கள் அச்சத்தின் உச்சத்திலே சென்று நமது ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சபாநாயகரை வைத்து பழனிசாமியும் பன்னீர்செல்வம் நோட்டீஸ் அனுப்ப வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், ஒரு புரட்சி தலைவர் இருந்தப்பையும் சரி, அம்மா இருந்தப்பையும் சரி, அதுக்கு முன்னாடி பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர் எல்லாம் தேர்தலில் மக்களை சந்தித்து நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களை அறுதி பெரும்பான்மைக்கு மேல் பெற்று ஆட்சி அமைத்தார்கள். ஆனால் அம்மா அவர்களின் ஆட்சியை நமது கழகத்தின் தியாக தலைவி சின்னம்மா அவர்கள், அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு இங்கே பழனிசாமியிடம் ஆட்சியை நாம் கொடுத்த பொழுது, பன்னீர்செல்வம் பிஜேபியில் கைகூலியாக சேர்ந்த பிறகு நாம் அவரை ஆட்சியை விட்டு இறக்கி பழனிசாமியிடம் ஆட்சியை கொடுத்த பொழுது 135 உறுப்பினர்கள் இருந்தார்கள். அம்மாவின் தொகுதியை தவிர 136 135 தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார்கள். அப்பொழுது பன்னீர்செல்வம் மோடியின் ஏஜெண்டாக செயல்பட்டதால் அவரோடு 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு சென்ற பிறகு 122 உறுப்பினர்கள் இருந்தார்கள். ஏற்கனவே தனது ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள பழனிசாமி, எல்லா முதலமைச்சர்களும் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள புதிதாக வருகின்ற தேர்தல்களிலே வெற்றி பெற்று எண்ணிக்கையை அதிகமாக்கிக் கொள்வார்களே தவிர, பழனிசாமி ஏற்கனவே நமது தங்க தமிழ் செல்வன் உட்பட 18 சட்டமன்ற உறுப்பினர்களை அவருக்கு முதல்வராக வேண்டும் என்று நமது தியாக தலைவர் சின்னம்மா சொன்ன காரணத்தினால் வாக்களித்தவர்களை பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்தார். அதுபோல இன்றைக்கு 3 உறுப்பினர்களையும் தகுதி நீக்கம் செய்தாவது இந்த ஆட்சியை எப்படியாவது தொடர வேண்டும் என்று அவர் முயற்சிக்கிறார். கசாப்பு கடைக்காரர் போல ஆடை வெட்டுவது போல நமது சட்டமன்ற உறுப்பினர்களை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை தகுதி நீக்கம் செய்து சட்டத்தின் இடுக்கிலே பூந்து எப்படியாவது ஆட்சியை தொடர வேண்டும் என்று அவர்கள் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நோட்டீஸ் பழனிசாமியை இந்த தேர்தலோடு நாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். காரணம், அவர் ஆட்சியிலே அமர்த்திய அம்மாவின் தொண்டர்களுக்கும் நமது தியாக தலைவி சின்னம்மா அவர்களுக்கும் துரோகம் செய்வார் என்று பார்த்தால், அம்மாவுக்கே துரோகம் செய்கின்ற விதமாக அம்மா அவர்கள் பிஜேபியுடன் கூட்டணி வேண்டாம், தமிழ்நாட்டிலே பிஜேபி நீட் தேர்வை கொண்டு வந்த பொழுது அதை எதிர்த்தார்கள், விவசாயிகளை பாதிக்கின்ற திட்டங்களை எதிர்த்தார்கள். ஆனால் பழனிசாமியும் பன்னீர்செல்வம் இன்றைக்கு பிஜேபியிலே பன்னீர்செல்வம் சேர்ந்து விடுவார் என்று சொல்கின்ற அளவுக்கு, அதற்கு அவர் 4 பக்கம் அறிக்கை கொடுத்திருக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு நிலைமை மோசமாகிவிட்டது. காரணம், அவர்கள் அம்மா அவர்கள் கட்டி காத்த அந்த இயக்கத்தை பிஜேபியின் கிளை கட்சியாக தமிழ்நாட்டிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியும் மோடியின் சொல்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இவர்களை இந்த தேர்தலோடு முடிவுக்கு கொண்டு வந்தால்தான் தமிழகம் தலைநிபுற முடியும், தமிழர் வாழ்வு மலர முடியும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நமது தமிழ்நாட்டு மக்களை மோடி புறக்கணிக்கிறார் என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கின்றன. அன்றைக்கு நமது டெல்டா பகுதியில் கஜா புயல் தாக்கிய போதும் சரி, ஸ்டெர்லைட் ஆலையில் 13 பேரை குருவியை சுடுவது போல் சுட்டு தள்ளிய போதும் சரி, ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காதவர் இங்கே வராதவர். ஏன், அண்மையிலேயே நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் காமன்வெல்த் போட்டிகளிலே தங்கப்பதக்கம் பெற்றவர்களுக்கு கூட ஒரு வாழ்த்து செய்தி அனுப்புகின்ற அளவிற்கு கூட நேரம் இல்லாமல் மோடி சுற்றுகிறார். காரணம், 2014 அம்மா அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் தமிழ்நாட்டிலே 37 பாராளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெறச் செய்தீர்கள். அந்த கோபம்தான் அம்மா அவர்கள் அப்பல்லோ ஆஸ்பத்திரியிலே உடல்நிலை குன்றி சேர்ந்திருந்த பொழுது கூட அவர் பார்க்க வரவில்லை. அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு எப்படியெல்லாம் இந்த கட்சியை அழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அன்றைக்கு மடியிலே கணம் சுமந்த பன்னீர்செல்வத்தை அவர்கள் தங்களது ஏஜெண்டாக மாற்றினார்கள். எப்படி ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்ட பொழுது
இங்கே இருக்கின்ற ஜமீன்தார்களையும் குறுநில மன்னர்களையும் ஏஜெண்டாக ஆக்கி மக்களை அடிமைப்படுத்தினார்களோ, அதுபோல மோடி இன்றைக்கு பன்னீர் செல்வத்தையும் பழனிசாமியையும் பதவி ஆசையை காட்டி கையில வைத்திருக்கின்றார். இவர்கள் கேட்டால் இது அம்மாவின் கட்சி, அம்மாவின் ஆட்சி என்கிறார்கள். அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அவருக்கு நினைவில்லம் நினைவிடத்திலே நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று சொன்ன டாக்டர் ராமதாசோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள், விஜயகாந்தோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இதிலிருந்து அவர்கள் அம்மாவிற்கே துரோகம் செய்கிறார்கள் என்பது தெரிகிறது. எதையாவது செய்து பதவியிலே தொடர வேண்டும் என்பதற்குத்தான் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களின் நலனிலே அவர்களுக்கு அக்கறை இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். அதனால்தான் ஆர்கே நகரிலே அம்மா அவர்களின் தொகுதியிலேயே இரட்டை இலை சின்னத்தை இவர்கள் காட்டி மக்களை ஏமாற்றி விடலாம் என்று மோடியின் தேவோடு வந்த பொழுது அங்கே ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அம்மாவை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்த அந்த மக்கள் அவர்களை புறந்தள்ளி விட்டு உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை அந்த தொகுதிக்கே புதியவன் என்றாலும் என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தார்கள். திமுகவை டெபாசிட் காலி செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதே நிலைதான் இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலிலும் நடைபெற்று வருகிறது. சட்டமன்ற இடைத்தேர்தல் 18 தொகுதிகளிலும் இந்த இரட்டை இலை இன்றைக்கு இவர்கள் துரோகிகள் கையில் இருப்பதால் அது அம்மாவின் சின்னம் அல்ல, புரட்சி தலைவர் கண்டெடுத்த வெற்றி சின்னம் அல்ல என்பதை மக்கள் உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால் அதையெல்லாம் அவர்கள் புறந்தள்ளி விட்டு பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து நம்மை வெற்றி பெற செய்தார்கள். இந்த தேர்தலிலும் நமது திருப்பரங்குன்றம் தொகுதி என்பது அம்மாவின் கோட்டை, இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்பதை நிரூபிக்கின்ற விதமாக நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நமது வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நமது பகுதியின் மாநகராட்சி பகுதி என்று சொல்லப்பட்டாலும் இங்கே அடிப்படை தேவைகளை இன்னும் நிறைவேற்றப்படாமலேயே உள்ளது. குறிப்பாக பாதாள சாக்கடை திட்டம் இன்னும் செயல்படுத்தப்படவில்லை, அதை போர்க்கால அடிப்படையிலே நிறைவேற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கையும், முறையான குடிநீர் விநியோகம் நடப்பதில்லை, அந்த குறையையும் நிவர்த்தி செய்யும் வகையில் குடிநீர் விநியோகத்தை சீர்படுத்தி பொதுமக்களின் சிரமத்தை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும், நமது பகுதியின் முக்கிய தொழிலாக விளங்குகின்ற அப்பள தொழில் அந்த தொழிலாளர்களுக்கு சிறு தொழில் சான்று வழங்கி உரிய பயிற்சிகள் அளித்து வங்கி கடன் வழங்க நடவடிக்கை வேண்டும், இதன் மூலம் இந்த தொழில் அப்பள தொழில் பாதுகாக்கப்படுவதோடு இந்த பகுதி மக்களின் பொருளாதாரம் உயரவும் வழிவகை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும், அப்பள தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் மற்றும் சில்வர் பாத்திர தயாரிப்பு மற்றும் பாலிஷ் போடும் தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் நல வாரியத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைப்பதில் தாமதமும் சிக்கலும் இருக்கிறது, அவற்றை களைந்து உரிய நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்க நடவடிக்கை வேண்டும் என்ற நமது பகுதி மக்களின் கோரிக்கைகளை நிச்சயம் நாங்கள் நிறைவேற்றி தருவோம். உங்கள் ஆதரவோடு நமது அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு நிச்சயம் இதையெல்லாம் சரி செய்வோம். தமிழ்நாட்டு மக்களின் அனைத்து தேவைகளையும் அது ஏழை எளிய மக்கள், விவசாய பெருங்குடி மக்கள், தொழிலாளர்கள், அனைத்து தரப்பு தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, மாணவர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் மீண்டும் நல்வாழ்வு பெறவும், தமிழகம் மீண்டும் பல நிலை அடைந்து அம்மாவர்கள் ஆட்சி காலத்திலே இருந்தது போல ஒரு சிறந்த மாநிலமாக விளங்கவும், தமிழர்கள் தலை நிமிரவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம். பரிசு பெட்டி சின்னத்திலே வாக்களித்து நமது அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்களை வெற்றி பெற செய்வதன் மூலம் பழனிசாமி கம்பெனிக்கு முடிவு கட்டுகிறீர்கள் என்பதை எண்ணி பார்த்து வாக்களிக்க வேண்டும். ஊழலற்ற, முறைகேடுகளற்ற, மணல் கொள்ளையற்ற ஒரு ஆட்சியை தமிழகத்திலே தொடரவும், அம்மா அவர்கள் கடந்த 2016 தேர்தல் அறிக்கையிலே சொன்னது போல படிப்படியாக மதுக்கடைகளை குறைத்து பூரண மதுவிலக்கை தமிழகத்திலே தாய்மார்கள் கேட்பது போல அமல்படுத்தவும், அம்மாவின் வழியிலே இயங்குகின்ற அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இன்றைக்கு வழிநடத்தப்படுகின்ற, யாருக்கும் அம்மாவின் வழியிலே யாருக்கும் தலைவணங்காமல், எந்த கொம்பனுக்கும் தலைவணங்காமல், தமிழ்நாட்டு மக்களுக்கும் அம்மாவின் தொண்டர்களுக்கு மாத்திரம் தலைவணங்குகிற இயக்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும். உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் மகேந்திரன் உங்களது வெற்றி சின்னம், பரிசு பெட்டி என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஹவுசிங் போர்டு பகுதியில் பெருவெள்ளம் என திரண்டிருந்த பொதுமக்களிடையே
எழுச்சியுரையாற்றிய திரு டிடிவி தினகரன், தமிழக மக்களின் நலனை முற்றிலும் புறக்கணித்த எடப்பாடி அணியினர் மாண்புமிகு அம்மாவின் திருவுருவ படத்தை சட்டப்பேரவையில் வைக்க எதிர்ப்பு தெரிவித்த கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் மாண்புமிகு அம்மாவின் உண்மை தொண்டர்களை கொண்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொடியில் அம்மாவின் திருவுருவப் படம் இடம்பெற்றிருப்பதற்கு எடப்பாடி அணியினர் எதிர்ப்பு தெரிவிப்பது ஏன் என அவர் கேள்வி எழுப்பினார். நமது சின்ன அனுப்பானடி ஹவுசிங் போர்டு பகுதியைச் சேர்ந்த அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இடைத்தேர்தல் காலம் தாழ்த்தி வந்திருக்கின்றது. இருந்தாலும் இந்த பழனிசாமி கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வர நல்லதொரு வாய்ப்பாக இந்த இடைத்தேர்தல் அமைந்திருக்கின்றது. தமிழக மக்களின் நலனை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு தங்கள் சுயநலத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற பழனிசாமி பன்னீர்செல்வம் கம்பெனியை முடிவுக்கு கொண்டு வரவும், அம்மா அவர்களின் உண்மையான ஆட்சியை மீண்டும் தமிழகத்திலே நிலைநாட்டிடவும், நமது ஏழை எளிய மக்கள், விவசாய பெருங்குடி மக்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள், மீனவர்கள் என வியாபாரிகள் என அனைத்து தரப்பு மக்களின் நலனையும் பாதுகாத்திட, தமிழக மக்கள் விரும்புகின்ற மக்களாட்சியை கொண்டு வர டெல்லியிலிருந்து சொல்வதை கேட்டுக்கொண்டு கைகட்டி வாய்ப்பொத்தி நிற்கின்ற இந்த கேவல நிலையை போக்கிய நீங்கள் அம்மாவர்கள் வழியிலே ஒரு தைரியமிக்க ஆட்சியை தமிழகத்திலே உருவாக்கிட வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டி உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் மகேந்திரன் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது பகுதியிலே குடிநீர் விநியோகம் சரியாக நடப்பதில்லை. மதுரை மாநகரின் மற்ற பகுதிகளைப் போலவே இந்த பகுதியிலும் முறையான குடிநீர் விநியோகம் நடப்பதில்லை. அதை சீர்படுத்தி பொதுமக்களின் சிரமத்தை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும், இந்த பகுதியின் முக்கிய தொழிலாக விளங்குகின்ற அப்பள தொழில், சில்வர் பாத்திரம் தயாரிப்பு மற்றும் பாலிஷ் போடும் தொழில் ஆகியவை அந்த தொழிலாளர்களுக்கு சிறு தொழில் சான்று வழங்கி உரிய பயிற்சிகள் அளித்து வங்கிக் கடன் வழங்க நடவடிக்கை வேண்டும். இதன் மூலம் அந்த தொழில்கள் பாதுகாக்கப்படுவதோடு இந்த பகுதி மக்களின் பொருளாதாரம் உயர வழிவகை செய்ய வேண்டும். அப்பள தொழில் மற்றும் சில்வர் பாத்திர தயாரிப்பு தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் நல வாரியத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய உதவிகளில் கிடைப்பதில் தாமதமும் சிக்கலும் இருக்கிறது. அதையெல்லாம் கலைந்து உரிய நேரத்தில் தேவையான உதவிகளை கிடைக்க வேண்டும். கண்ணன் காலனி ராஜமான் நகர் பகுதியில் கிருதுமால் நதி தூர்வாரப்படாததால் மழைக்காலங்களில் வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகும் அவலை நிலை இருக்கிறது. இதை தடுக்க கிருதுமால் நதியை தூர்வாரவும் தடுப்புச் சுவர் கட்டவும் உடனடி நடவடிக்கை வேண்டும் என்ற நமது பகுதி மக்களின் கோரிக்கை அனைத்தையும் நிறைவேற்றி தர உங்கள் வீட்டு பிள்ளையாகிய அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது பகுதி மாத்திரமல்ல, தமிழ்நாட்டின் எந்த ஒரு பகுதியிலும் ஆறுகளும் குரங்களும் குளங்களும் நீர்நிலைகளும் நீர் ஆதாரங்களும் தூர்வாரப்படுவதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். அம்மாவின் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு இங்கே மோடியின் ஆட்சியை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏழை எளிய மாணவ மாணவிகள் மருத்துவக் கனவை தவிடு புடுவாக்கின்ற நீட் தேர்வை அம்மா அவர்கள் அனுமதிக்காத தருத்திருத்திய அந்த நீட் தேர்வை மீண்டும் இங்கே வர அனுமதித்திருக்கிறார்கள் பழனிசாமியும் பன்னீர்செல்வம். இன்றைக்கு பன்னீர்செல்வம் நீலி கண்ணீர் வடித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஏனென்றால் அவர் பாஜகவில் சேரப்போவதாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு செய்தி இருக்கின்றதை விளக்கம் அளிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். காரணம், அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அவரை முதல்வராக்கிய நமது பொதுச் செயலாளருக்கும் நமது இயக்க தொண்டர்களுக்கும் எதிராக செயல்பட்ட காரணத்தினால்தான் அவரை பதவியிலிருந்து நீக்கினோம். அதன் பிறகு பன்னீர்செல்வத்தை நீக்கிவிட்டு பழனிசாமியை முதல்வராக்கிய பொழுது அவர் பிஜேபியின் அறிவுரையின்படிதான்
அவர் தர்மயுத்தத்தையே தொடங்கினார் என்பதை அவரே ஒத்துக்கொண்டிருக்கின்றார். மீண்டும் பழனிசாமியுடன் சேர்ந்த பொழுதும் அவர் மோடி சொல்லிதான் நான் துணை பிரதமராக ஒற்றுக்கொண்டேன் என்றெல்லாம் சொல்லியவர் இன்றைக்கு நான் அதிமுகவில் தான் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் என்று தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டிய அளவிற்கு அவர் சென்றிருக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு அதிமுக என்ற கட்சியையே மோடியிடம் அடகு வைத்து விட்டார்கள். நாமெல்லாம் வீடு நிலபுலன்களை தான் அடகு வைத்து கேட்டிருக்கிறோம். இந்த கட்சியையும் அதிமுக என்கிற கட்சியையும் தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சியையுமே மோடியிடம் அடகு வைத்து விட்டவர்கள். இவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு மக்களின் நலன்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு மோடி சொல்வதே வேத வாக்கு என்று மோடியைத்தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் ஆக்குகின்ற அளவிற்கு இவர்கள் சென்று விட்டார்கள் என்பதுதான் உண்மை. அம்மாவின் படத்தை கொடியிலே வைத்திருக்கின்ற நம்மை எதிர்க்கிறார்கள். காரணம், அம்மா அவர்கள் வீட்டு சொத்து போல் அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அம்மா அவர்களின் திருவுருவப்படத்தை சட்டமன்றத்திலே வைக்கக்கூடாது என்று சொன்ன விஜயகாந்த், பாட்டாளி மக்கள் கட்சி போன்றவற்றுடனும், அம்மாவிற்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று சொன்ன ராமதாசுடனும் அவர் கூட்டணி வைத்திருக்கின்றார். விஜயகாந்த் கட்சியுடனும் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு இவர்கள் அம்மா அவர்கள் வெறுத்த மோடியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு இன்றைக்கு இவர்கள் நம்மை அம்மாவின் படத்தை கொடியிலே வைக்கக்கூடாது என்கிறார்கள். நாம் நமது கரைவேட்டியை கட்டுவதை கூட தடை செய்ய வேண்டும் என்று அவர்கள் நீதிமன்றத்திலே சென்று முறையிட்டு இருக்கிறார்கள். இவர்கள் வேண்டுமானால் கருப்பு சேர்ப்பிற்கு நடுவில் காவி கலரை வேட்டியை கட்டுவதுதான் அதிமுகவினருக்கு சரியாக இருக்குமே தவிர, கொடியிலேயும் அண்ணாவின் படத்துக்கு பக்கத்திலே மோடியின் படத்தை தாடியோடு போட்டால்தான் நன்றாக இருக்குமே தவிர, இவர்கள் சொல்வது போல அவர்கள் தாடி மோடி வந்தால் கூட இனி இவர்களை காப்பாற்ற முடியாது. காரணம், மே 23 இவர்களுடைய ஆட்டம் முடிய போகிறது. அந்த ஆட்டத்தை முடித்து வைக்கின்ற கடமை உங்கள் கையிலே இருக்கின்றது. மீண்டும் தமிழகத்திலே ஒரு சிறந்த ஆட்சியை உருவாக்கவும், இரட்டை இலை சின்னத்தை காட்டி இது அம்மாவின் சின்னம் என்று சொல்லி ஏமாற்ற வருவர்களை புறந்தள்ள வேண்டும். எப்படி ஆர்கே நகர் தொகுதியிலே அம்மா அவர்களை 2 முறை வெற்றி பெற செய்த ஆர்கே நகர் தொகுதி மக்களே, அந்த சின்னத்தை, இரட்டை இலை சின்னத்தை தோற்கடித்து உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை அங்கே மாபெரும் வெற்றி பெற செய்தார்களோ, அதுபோல நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டி சின்னத்திலே வாக்களித்து அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்வதன் மூலம் தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றத்தை உருவாக்குகிறீர்கள் என்பதை எண்ணி பார்த்து, தமிழகத்திலே சிறந்த ஆட்சியை உருவாக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாகம்மாள் கோவில், மீனாட்சி நகர், பராசக்தி நகர், அவனியாபுரம் பஸ் நிலையம், வல்லாந்தபுரம், பெருங்குடி உள்ளிட்ட பகுதிகளிலும் திரு டி டிவி தினகரன் எழுச்சியுரையாற்றி பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு பேராதரவு திரட்டி வருகிறார். அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு கூடியிருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவருக்கும் முதற்கட எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது தொகுதியில் இடைத்தேர்தல் வந்துவிட்டது. இங்கே இடைத்தேர்தல் வருவதற்கு காரணம் இருக்கிறது. ஏனென்றால், நமது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பெரியவர் AK போஸ் அவர்கள் இயற்கை எழுதிய விட்டிய காரணத்தினால் இங்கே சட்டமன்ற இடைத்தேர்தல், அதுவும் 7-8 மாதங்களுக்கு முன்பே அறிவிக்கப்பட இருந்த சூழ்நிலையில் இந்த தொகுதியிலே நிச்சயம் டெபாசிட் போய்விடும் என்று பயந்து கொண்டு பழனிசாமி பன்னீர்செல்வம் கம்பெனி ஏதோ ரெட் அலர்ட் புயல் காரணங்களை காட்டி தேர்தலை தள்ளி போட்டார்கள். ஒரு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால்தான் தொகுதியின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அதுபோல கவுன்சிலர்களும் மாநகராட்சியில் மேயரும் தேர்ந்தெடுக்கப்பட்டால்தான் மக்களின் பிரச்சனைகளை, தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர முடியும். ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் பயந்து கொண்டு, தேர்தலை சந்திக்க பயந்து கொண்டு தேர்தலை நீதிமன்றத்திலே சென்று தள்ளி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட என்னிடம் நமது வார்டு சம்பந்தமாக ஒரு கோரிக்கை வைத்தார்கள். இங்கே
குடிநீர் பிரச்சனை இருக்கின்றது, இதை தீர்க்க வேண்டும் என்று மதுரை மாநகராட்சி முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கின்றது. பாராளுமன்ற தேர்தலின் பொழுது தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்த பொழுது எல்லா இடங்களிலுமே குடிநீர் பிரச்சனை, விவசாயத்திற்கு தேவையான நீர் இல்லை என்ற பிரச்சனை தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்கின்றது. காரணம், நீர்நிலைகளை பாதுகாக்கவில்லை, ஏரி குளங்களை பாதுகாக்கவில்லை, தூர்வாரப்படவில்லை. கர்நாடகாவிலே மழைக்காலத்திலே திறந்து விடுகின்ற உபரி நீரை கூட சேர்த்து வைக்காமல் கடலிலே வீணாக கலக்க செய்கிறார்கள். இன்றைக்கு கூட உயர்நீதிமன்றம் தொலைக்காட்சிகளில் பார்த்திருப்பீர்கள், சதுப்பு நிலங்களில் அரசு கட்டிடங்கள் கட்ட அனுமதிக்க கூடாது, அந்த அனுமதிகளை எல்லாம் ரத்து செய்திருக்கிறது. அதுபோல நீங்கள் வீணாக செலவு செய்கின்ற பணத்திலே பணத்தை செலவு செய்யாமல் நீர்நிலைகளை பாதுகாக்கவும் தேவையான இடங்களிலே தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்றெல்லாம் அரசாங்கத்திற்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். இல்லை என்றால் வருங்கால சமுதாயம் குடிநீர் பாட்டிலில் தான் தண்ணீரை பார்க்க முடியும் என்கின்ற அளவுக்கு இன்றைக்கு நீதிமன்றம் இந்த அரசாங்கத்தை கண்டித்திருப்பதை நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள். அவ்வளவு ஒரு மோசமான அரசாங்கம் தமிழ்நாட்டிலே சுதந்திரத்திற்கு பிறகு நடைபெறவில்லை என்று சொல்கின்ற அளவிற்கு இந்த துரோகிகள் பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தங்களை காப்பாற்றி கொண்டு பழனிசாமி, பன்னீர்செல்வம், இங்கே இருக்கிற செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, ஆர் பி உதயகுமார் போன்றவர்கள் தாங்கள் பதவியிலே இருந்தால் போதும் என்று அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நலனை மாத்திரம் இந்த அரசாங்கம் பாதுகாக்கிறது தவிர தமிழ்நாட்டு மக்களின் நலனை புறக்கணித்த காரணத்தினால்தான் ஆர்கே நகர் தொகுதியிலே அம்மாவின் தொகுதியிலேயே இவர்களுக்கு மோடி இரட்டை இலை சின்னத்தை கொடுத்த பிறகு கூட இவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. புரட்சி தலைவர் கண்டெடுத்த வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னம் நமது மதுரை பகுதியின் வெற்றி சின்னம். அதுபோல அம்மா அவர்கள் இருந்தவரை அது வெற்றி சின்னமாக இருந்தது. அம்மா அவர்கள் தொகுதியிலே ஆர்கே நகர் தொகுதியிலேயே இரண்டு முறை அம்மா அவர்களை வெற்றி பெற செய்து முதல்வராக்கிய தொகுதியிலேயே அந்த மக்கள் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு ஓராண்டு கழித்து இரட்டை இலையை படுதோல்வி அடை செய்தார்கள். அந்த அமைச்சர்கள் வீடு வீடாக சென்று ஓட்டுக்கு 6000 ரூபாய் தருகிறேன் என்று அவர்கள் பேரம் பேசிய பிறகு கூட மக்கள் அதற்கு, அந்த ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் தொழிலாள மக்களாக இருந்தாலும் அவர்கள் அதற்கெல்லாம் அடிபணியாமல் இது அம்மாவின் ஆட்சி அல்ல, இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அந்த பகுதிக்கு புதியவனாகிய உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தார்கள். அதுபோல ஏற்கனவே ஆட்சி செய்த திமுக காங்கிரஸ் கூட்டணியையும் அங்கே டெபாசிட் காலி செய்தது உங்களுக்கு தெரியும். அதே நிலையை நீங்கள் நமது திருப்பரங்குன்றம் தொகுதியிலே அம்மாவின் கோட்டையாகிய நமது திருப்பரங்குன்றம் தொகுதியிலே நீங்கள் உருவாக்கி காட்ட வேண்டும் என்றுதான் இங்கே உங்களை கேட்டுக்கொள்ள வந்திருக்கின்றேன். வெற்றி சின்னம் என்பது இனி பரிசு பெட்டிதான் என்பதை நிரூபிக்கின்ற விதத்திலே, அம்மாவின் சின்னம் பரிசு பெட்டிதான் என்று நிரூபிக்கின்ற விதத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நமது வெற்றி வேட்பாளர் மகேந்திரன் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். சும்மா வந்துட்டேன் தெரியுமா, அம்மாவுடைய ஆட்சி சிறந்த ஆட்சின்னு பண்ணி சொல்லுவோம், இதுல பேசிக்கிட்டு இருக்காரு, நம்ம ஊருக்காரர் தானே, கேளுங்க அவரை, ராஜன் செல்லப்பா வந்தா கேளுங்க, இங்கே உதயகுமார் ஒருத்தர் பெரிய மேலவி மாதிரி சுத்தி திரிவாரு வந்தாருன்னா கேளுங்க, எலெக்ஷன் நேரத்தில் இங்கே வந்துதான் ஆகணும். செல்லூர் ராஜு உதயகுமார் எல்லாம் அம்மா மந்திரி ஆக்குறாங்க, அவங்க மக்களை கவனிக்கல, தங்க வீட்டு பிள்ளைங்களையும் தங்க குடும்பத்தையும் 7 தலைமுறைக்கு நல்லா இருக்கணும்னு பார்த்து வச்சிருக்காங்களே தவிர மக்களை கவனிக்கல. தேர்தல் நேரத்தில் உங்களை வந்து பணம் கொடுத்து வாங்கிடலான்னு 5000-10000 விலை பேச வருவாங்க. எப்படி ஆர்கே நகரில் அவங்க கொடுத்ததெல்லாம் மூஞ்சில் திருப்பி அடிச்சாங்களோ அவர்களை நீங்கள் இந்த தேர்தலிலே புறக்கணிக்க வேண்டும். அவர்கள் மக்களை ஏதோ விளைபொருளாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். குடிநீர் பிரச்சனையை கூட நமது மதுரை மாநகர அவர்களால் சரி செய்ய முடியாமல் இங்கே 2 அமைச்சர்கள் எதற்கு இருக்கிறார்கள் என்று அவர்களிடம் கேட்க வேண்டும். பழனிசாமி வேணிலே 1000 போலீஸோடு வந்து பார்த்து விட்டு ஏதோ கையை காலை ஆட்டி பேசிவிட்டு செல்வார். பன்னீர்செல்வம் இங்கே வந்து பவ்யமாக வந்து அவர் தண்ணீர் விளக்கங்களை கொடுப்பார். அவர்களை நிறுத்தி கேளுங்கள், ஏன் நீங்கள் தண்ணீர் கொடுக்கவில்லை? ஏற்கனவே திருப்பரங்குன்றத்திலே உங்களுக்கு தானே வாக்களித்தோம், ஏன் தேர்தலை தள்ளி போடுகிறீர்கள்? இதுதான் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆட்சி மீது இருக்கின்ற நிலைமை. அவர்கள் அதனால தான் பயந்து கொண்டு
மே 23 ஆட்சி முடிந்துவிடும் என்ற பயத்தில்தான் நமது சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்ய முயற்சிக்கிறார்கள். ஏற்கனவே தங்க தமிழ்ச்சன் உட்பட 18 பேரை அவர்கள் தகுதி நீக்கம் செய்து ஆட்சியை காப்பாற்றி கொண்டது போல மேலும் முயற்சிக்கிறார்கள். ஆனால் இந்த முறை அவர்களது முயற்சி பலிக்காது. காரணம், எல்லா தொகுதிகளிலும் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் அவர்களை தோற்கடிக்க இருக்கிறது எல்லோருக்கும் தெரியும். அதுபோல நமது திருப்பரங்குன்றம் தொகுதி மக்கள் அவர்களை டெபாசிட் காலி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். நமது பகுதியின் முக்கிய தொழிலாக விளங்குகின்ற அப்பள தொழில் மற்றும் சில்வர் பாத்திர தயாரிப்பு மற்றும் பாலிஷ் போடும் தொழில் இந்த பகுதி மக்களின் பொருளாதாரம் உயரும் வகையிலும் அது அந்த தொழில்கள் பாதுகாப்பு கிடைக்கின்ற விதத்திலும் தேவையான உதவிகளை நிச்சயம் நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு அவசியம் செய்வோம் என்ற உறுதியும் கூறிக்கொண்டு மேல அனுப்பாநாடு பகுதியில் கொலை கொள்ளை போன்ற சமூக விரோத செயல்களை தடுக்க போலீஸ் ரோந்து பணியை முறைப்படுத்தவும் இந்த பகுதியில் 24 மணி நேரமும் செயல்படும் புறக்காவல் நிலையம் அமைத்து மக்கள் அச்சமின்றி வாழ நடவடிக்கை வேண்டும் என்ற கோரிக்கையும் உங்களால் வெற்றி பெறப்போகின்ற அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்கள் வெற்றி பெற்றவுடன் நாம் அம்மாவின் உண்மையான ஆட்சியை நிச்சயம் அதை செய்து தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறி நம்ம இளைஞர்கள் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம். மாணவர்களுக்கு ஒழுங்கான கல்வி கிடைக்கவும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், நெசவாளர்கள், வியாபாரிகள், விவசாயிகள், அனைத்து தரப்பு தொழிலாளர்கள் என அனைவரின் தேவைகளை பூர்த்தி செய்த உண்மையான மக்களாட்சியை கொண்டு வர நீங்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மழையாய் வரும் பூமகனே, வருக வருக வருக, வள்ளல் மனம் கொண்ட நாயகனே, வருக வருக வருக, வாமழையாய் வரும் பூமகனே, வருக வருக வருக, வள்ளல் மனம் கொண்ட நாயகனே, வருக வருக வருக, மக்கள் செல்வாரே எம் மண்ணின் மைந்தரே, மக்கள் செல்வாரே எம் மண்ணில் மைந்தரே, அண்ணன் பிடிவி தினகரனே, வருக வருக வருக, அண்ணன் பிடிவி தினகரனே, வருக வருக வருக, பொறியாய் வீரம் கொண்ட பிடிவி வருக, காவிரியாய் பொங்கி வரும் எங்க காவலரே வருக, நீ பொறியாய் வீரம் கொண்ட பிடிவி வருக, காவிரியாய் பொங்கி வரும் எங்க காவலரே. அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சி மிகு இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பழனிசாமி பன்னீர்செல்வம் கம்பெனியை முடிவுக்கு கொண்டு வர நல்லதொரு வாய்ப்பாக இந்த இடைத்தேர்தல் வந்திருக்கின்றது. ஏற்கனவே கடந்த 18 அன்றைக்கு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் மற்றும் 18 தொகுதிகளின் இடைத்தேர்தலில் பழனிசாமி கம்பெனி மாபெரும் தோல்வி அடைந்துவிடும் என்பதை தெரிந்ததுதான் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேருக்கு இன்றைக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் நோட்டீஸ் பழனிசாமி. ஆனால் மே 23 அவர்களை நீங்கள் நோட்டீஸ் அனுப்பி கிளிக்கப் போகிறீர்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் ஆட்சியிலிருந்து இறங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதனால்தான் கெடுவான் கேடு நினைப்பான் என்கின்றது போல இந்த நேரத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வருகின்ற 19ஆம் தேதி நீங்கள் வாக்குப்பெட்டியிலே அளிக்கின்ற பரிசு பெட்டியிலே அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் அவர்களை நீங்கள் ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவுகிறீர்கள் என்பதை எண்ணி பார்த்து வாக்களிக்க வேண்டும். பழனிசாமியும் பன்னீர்செல்வம் அமைச்சர்களும் சேர்ந்து கொண்டு அவர்களும் அவர்கள் குடும்பங்களும் அவர்களை சேர்ந்தவர்கள் வாழ்ந்தால் போதும் என்று இன்றைக்கு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி மோடியின் கிளை ஆட்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பன்னீர்செல்வம் தான் பிஜேபியில்
சேரமாட்டேன் என்று நீலி கண்ணீர் வடிக்கின்ற விதமாக பதில் சொல்கின்ற அளவிற்கு நிலைமை அவருக்கு இருக்கிறது என்றால் காரணம் அம்மாவின் ஆட்சியையும் கட்சியையும் மோடியிடம் அடகு வைக்க முற்பட்ட காரணத்தினால்தான் இந்த கட்சியும் ஆட்சியும் இன்றைக்கு மக்களால் வெறுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டு நலன்களெல்லாம் புறக்கணிக்கின்ற மோடியிடம் இவர்கள் இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். எனவேதான் மீண்டும் தமிழகத்திலே மக்களாட்சியை, மக்கள் விரும்புகிற ஒரு நல்லாட்சியை, ஏழை எளிய மக்களுக்கு நல்ல திட்டங்களை வழங்குகின்ற ஆட்சியை, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பையும், மாணவர்களுக்கு சரியான கல்வியையும், விவசாயிகள், நெசவாளர்கள், பல தரப்பு தொழிலாளர்கள், வியாபாரிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மீனவர்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் நல்லது செய்கின்ற ஒரு ஆட்சியை, மீண்டும் அம்மாவின் ஆட்சியை தமிழகத்திலே உருவாக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசுப்பட்டி என்பதை மறந்துவிடார்கள். நமது பகுதி மாநகராட்சி பகுதி என்று பெயர்தான் இருக்கிறதே தவிர பாதுகாப்பான வாழ்க்கை வாழ வழி இல்லாமல் இருக்கிறது. வில்லாபுரம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் தொடர் திருட்டு நடப்பது வேதனையான ஒன்றாக இருக்கின்றது. அதிகாலையில் வீட்டு வாசலில் கோலம் போடும் பெண்களின் கழுத்து செயினை பறிக்கும் அவலம் தொடர்கதையாக இருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நிரந்தரமாக ஒரு புற காவல் நிலையம் வேண்டும் என்ற கோரிக்கையும், முறையான பாதாள சாக்கடை திட்டத்தை அமல்படுத்தி சுகாதாரமான வாழ்க்கை வாழ வழி செய்ய வேண்டும், தங்கு தடையிற்ற குடிநீர் விநியோகம் வேண்டும் என்ற நமது பகுதி மக்களின் கோரிக்கை நிறைவேற்றித்தர அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்களை நீங்கள் பரிசு பெட்டி சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைவரும், நாம் அனைவரும் ஜாதி மத பேரமின்றி வாழ்கின்ற நம்மிடையே பிரிவினை உண்டாக்க துடிப்பவர்களுக்கு பாடம் புகட்டுகின்ற விதமாகும். ஏற்கனவே ஆட்சி செய்தவர்கள் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்று மக்கள் கேட்கின்ற அளவிற்கு திமுகவை ஆர்கே நகரிலே அவர்கள் டெபாசிட் இழக்க செய்தார்கள். இரட்டை இலையை காட்டி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் அம்மாவின் வெற்றி சின்னம், புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வெற்றி சின்னம் எங்களிடம் இருக்கிறது என்று காட்டி வந்து ஏமாற்ற பார்த்தார்கள். ஆனால் அம்மாவின் தொகுதி மக்கள், ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அவர்களிடம் ஏமாறாமல் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அங்கே வெற்றி பெற செய்தார்கள். அதே போல நமது பகுதி மக்களும் இரட்டை இலையை காட்டி ஏமாற்ற வருபவர்களையும் உதயசூரியனையும் டெபாசிட் காலி செய்து ஆர்கே நகர் போன்ற திருப்பரங்குன்றம் தொகுதியிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெற்றது என்கின்ற நல்ல ஒரு செய்தியை மதுரை பகுதி மக்கள் கொடுக்க வேண்டும் என்று உங்களிடம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வெற்றி சின்னம் பரிசு பெட்டகம், வெற்றி சின்னம் பரிசு பெட்டகம், உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் மகேந்திரன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது கழகத்தை மீட்க வந்த எங்கள் தாவரே, அம்மா உருவை கொடியில் ஏந்தி இயக்கம் கண்ட திராவிட கோமகரே, அம்மாவுக்காக தன் வாழ்வை துறந்த தியாகத்தலைவே, சின்னம்மா வழியில் அம்மாவுக்காக தன் வாழ்வை துறந்த தியாகத்தலைவே, அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சி மிகு இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற மோடியோடு கூட்டணி வைத்திருக்கின்ற பழனிசாமி பன்னீர்செல்வம் கம்பெனியை முடிவுக்கு கொண்டு வர நல்லதொரு வாய்ப்பாக ஏப்ரல் 18 பாராளுமன்ற தேர்தலும் அதனுடன் 18 தொகுதிகளின் இடைத்தேர்தலும் வந்தது. 4 தொகுதிகளுக்கு நமது திருப்பரங்குன்றம் உட்பட வருகின்ற 19 அன்றைக்கு தேர்தல் வர இருக்கின்றது.
இந்த தேர்தலிலே நீங்கள் இந்த பழனிசாமி பந்தை செல்வம் துரோக கோற்று கும்பலை முடிவுக்கு கொண்டு வர வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் பரிசு பெட்டி என்பதை மறந்துவிடாதீர்கள். காரணம், ஆர்கே நகர் தொகுதியிலேயே அம்மாவின் தொகுதி மக்கள் அங்கே இரண்டு முறை இதய தேவம் அம்மா அவர்களை தொடர்ந்து வெற்றி பெறச் செய்து முதல்வராக்கிய ஆர்கே நகர் தொகுதி மக்கள் இரட்டையரை காட்டி பன்னீர்செல்வமும் பழனிசாமியும் மக்களை ஏமாற்றி விடலாம் என்று வந்தபொழுது அது புரட்சி தலைவர் அவர்களிடமும் அம்மா அவர்களிடம் இருந்த பொழுதுதான் வெற்றி சின்னம் துரோகிகளாகிய உங்கள் கையிலே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றுதான் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை அந்த தொகுதிக்கே புதியவன் என்றாலும் என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தார்கள். காரணம், அம்மாவின் தொண்டர்கள் இன்றைக்கு 95% மேல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி வருகிறார்கள். இந்த இயக்கம்தான் அம்மாவின் உண்மையான இயக்கம். அம்மாவின் திருவுருவப் படத்தை கொடியிலே தாங்கி இருக்கின்ற பெயரிலும் அம்மாவின் பெயரை தாங்கி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் வருங்காலத்திலே அம்மாவின் வழியிலே தமிழ்நாட்டில் நலனுக்காக செயல்பட முடியும். யாருக்கும் அடிபணியாமல் ஜாதி மத பேதமற்ற ஒரு நல்ல நிர்வாகத்தை எந்த கும்பனுக்கும் அம்மா வழியிலே பயப்படாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அம்மாவின் தொண்டர்களுக்கும் மாற்றம் தலைவணங்குகின்ற இயக்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நீங்கள் வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த தேர்தலிலே நீங்கள் நமது பரிசுப்பட்டி சின்னத்திற்கு அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் தமிழகம் தலை நிமிரவும், தமிழர் வாழ்வு மலரவும், தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரவும், இங்கே வாழ்கின்ற ஏழை எளிய மக்கள், தொழிலாள மக்கள், வியாபாரிகள், நெசவாளர்கள், விவசாயிகள், மீனவர்கள், மாணவர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் மீண்டும் நல்லதொரு வாழ்வு உருவாகவும், தமிழகம் எல்லா துறைகளிலும் வளர்ச்சி பெறவும், தமிழகம் தலை சிறந்த மாநிலமாக சிறப்பு பெறவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது வெற்றி சின்னம் பரிசு பெட்டி என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்களது வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் மகேந்திரன் அவருக்கு நீங்கள் வாக்களிப்பதன் மூலம் தமிழ்நாட்டிலே ஜாதி மத பேதமற்ற குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியை நிச்சயம் வழங்கிட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும், பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உரிமை மீட்கும் போராட்டம் எங்கும் உலகு முழக்கம் வந்து எதிரொலிக்க, உண்மையும் நேர்மையும் ஆற்றலும் துணிவும் உலகு தலைமையில் தானே அணிவது. தொண்டர் நலனில் அக்கறை கொண்டிடும் மக்கள் செல்வரில் மாபெரும் இயக்கம். தொண்டர் நலனில் அக்கறை கொண்டிடும் மக்கள் செல்வரில் மாபெரும் இயக்கம். அம்மாவின் அரசை உருவாக்கும் காலம் தொலைவில்லை என்றோரா, அம்மாவின் அரசை உருவாக்கும் காலம் தொலைவில்லை அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே கூடியிருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டை மீட்டெடுக்க, தமிழர்களின் வாழ்வை மலரச் செய்ய, இழந்து நிற்கின்ற நமது உரிமைகளை, தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்க அம்மா வழியிலே ஒரு நல்ல ஆட்சியை, துணிச்சலான ஆட்சியை, தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கான ஆட்சியை ஏழை எளிய மக்கள், விவசாய பெருங்குடி மக்கள்,
தொழிலாளர் பெருங்குடி மக்கள், நெசவாளர்கள், வியாபாரிகள், வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள், மாணவர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மீனவர்கள் என தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து தரப்பு மக்களின் நல்வாழ்விற்காக நாம் தமிழ்நாட்டின் தனித்தன்மையை இழந்து நிற்கிறதை மீண்டெடுத்து மீண்டும் தமிழகத்திலே ஒரு சிறப்பான மக்களாட்சியை உருவாக்க இந்த தேர்தலிலே நீங்கள் பரிசுப்பட்டி சின்னத்திலே அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் இந்த மக்கள் விரும்பாத இந்த மோடியின் கைப்பாவையாக செயல்படுகின்ற எடுபடியாக இருக்கின்ற பழனிசாமி பன்னீர்செல்வம் கம்பெனியை முடிவுக்கு கொண்டு வர வாக்களிக்கிறீர்கள் என்பதை தயவுசெய்து எண்ணி பார்க்க வேண்டும். அம்மாவின் மறைவிற்கு பிறகு இந்த ஆட்சி தமிழகத்திலே தொடர்வதற்கு காரணம் என்பது சிறு பிள்ளைகளுக்கு கூட தெரியும். நமது தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் நினைத்த காரணத்தினால்தான் இந்த ஆட்சி இன்றைக்கு தொடங்குகிறது. அவர் அம்மாவின் காலத்திலே இரண்டு முறை இடைக்காலத்திலே முதல்வராக இருந்த பன்னீர்செல்வமே இருந்துவிட்டு போகட்டும் என்று சொன்ன காரணத்தினால்தான் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் பன்னீர்செல்வத்தை முதல்வராக்கினார்கள். பன்னீர்செல்வம் மோடியின் ஏஜெண்டாக மாறி கட்சியையும் ஆட்சியையும் டெல்லிக்கு அடகு வைக்க துணிந்த காரணத்தினால்தான் அவரை ஆட்சியை விட்டு இறக்கினோம். தியாக தலைவி அவர்களை நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்வராக தேர்ந்தெடுத்த பொழுது அதை முன்மொழிந்தவரே பன்னீர்செல்வம் தான் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இரண்டு நாட்களில் அவர் பிஜேபியின் தூண்டுதலால் தனக்கு முதல்வர் பதவி இல்லை என்றதும் பிஜேபியின் ஏஜெண்டாக செயல்பட தொடங்கி அவர் அம்மாவின் நினைவிடத்திலே தர்ம யுத்தத்தை தொடங்கினார். அதை பிஜேபியைச் சேர்ந்த குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களே அவர் வாயாலே சொல்லது உங்களுக்கு தெரியும். அதுபோல அம்மாவின் ஆட்சியை தாம் பழனிசாமி தலைமையிலே தொடர முற்பட்ட பொழுது பிப்ரவரி 18, 2017 அன்றைக்கு திமுகவுடன் சேர்ந்து கொண்டு எதிர்த்து வாக்களித்த பன்னீர்செல்வம் இன்றைக்கு தான் ஏதோ அதிமுகவின் உண்மையான தொண்டன், தான் இறக்கும் போது கூட தனது மீது அதிமுக கொடி போர்த்த வேண்டும் என்று நீலிக்கண்ணீர் வருகிறார். மோடியின் ஏஜெண்டாக செயல்பட்ட காரணத்தினால்தான் அவரை நாம் அன்றைக்கு முதல் பதவியிலிருந்து நீக்கினோம் என்பதை உணர்த்துகின்ற விதமாக அவரே நான் பழனிசாமியுடன் மீண்டும் சேர்ந்து துணை முதல்வராவதற்கு காரணமே மோடி சொன்னது தான் என்று. அதிமுக கட்சிக்கும் மோடிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? நமது அம்மாவின் கட்சிக்கும் குருமூர்த்திக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? எதற்காக பழனிசாமி, பன்னீர்செல்வம், இந்த அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, இங்கே இருக்கின்ற செல்லூர் ராஜா, ஆர்பி உதயகுமார் எல்லாம் பிஜேபிக்கு லாலை பாட வேண்டும்? எதற்கு அவர்கள் அங்கே அவர்களுக்கு பல்லக்கு தூக்க வேண்டும்? காரணம், அவர்கள் மடியிலே கனம் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் பயந்து கொண்டு, சிறைக்கு செல்வதற்காக பயந்து கொண்டு இந்த ஆட்சியை மோடியிடம் அடகு வைத்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. அம்மா என்றால் ஒரு துணிச்சலுக்கு பெயர் போன இரும்பு பெண்மணியின் ஆட்சியை இன்றைக்கு பயந்து கொண்டு சுயநலத்திற்காக தமிழ்நாட்டு மக்களின் நலன்களை எல்லாம் மோடியிடம் அடகு வைத்து விட்டார்கள். இன்றைக்கு மோடியை டாடி என்று சொல்கின்ற அவரது பிள்ளைகள் இவர்கள் அதிமுகவையே பிஜேபிக்கு எழுதி கொடுத்து விடுகின்ற அளவுக்கு சென்று விட்டார்கள். நல்ல வேளையாக தேர்தல் வந்து விட்டது. பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் எப்படி 2014 அம்மா அவர்களுக்கு வாக்களித்து மோடியா அல்லது இந்த லேடியா என்று கேட்ட பொழுது அம்மா தான் தேவை என்று வாக்களித்தீர்களே, ஆனால் பிற மாநிலங்களிலே மோடியிடம் ஏமாந்து வாக்களித்தார்கள். அவரது பொய்யான வாக்குறுதிகளாகிய கருப்பு படத்தை எல்லாம் ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன் என்று சொன்ன பொய்யையும் இந்தியாவிலே உள்ள படித்த இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருகிறேன் என்று சொன்ன காரணத்தினால் பல மாநில மக்கள் ஏமாந்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் 2014 ஏமாறவில்லை. தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற விதமாக மத்திய அரசாங்கம் நடந்து கொண்டது. ஏழை எளிய மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் மருத்துவ கல்லூரி கனவை தவிடுபொடியாக்கின்ற நீட் தேர்வை தமிழகத்திலே அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுபோல விவசாயிகளை பாதிக்கின்ற திட்டம், தமிழ்நாட்டை பாலைவனமாக்க வேண்டும் என்று மத்திய
மத்திய அரசாங்கத்தின் திட்டத்திற்கு இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இந்த ஆட்சி முடிவுக்கு வரவில்லை என்றால் தமிழ்நாடு பாலைவனமாகிவிடும் என்பதை தயவு செய்து எண்ணி பார்த்து இந்த பழனிசாமி கம்பெனியை முடிவுக்கு கொண்டு வர இந்த தேர்தலிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டி சின்னம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அம்மாவின் வழியிலே இயங்குகின்ற தொண்டர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் அம்மாவின் தொண்டர்களுக்கும் தான் நாங்கள் தலை வணங்குவோமே தவிர யார் எந்த ஒரு கொம்பலுக்கும் தலை வணங்க மாட்டோம் என்றுதான் நாம் செயல்பட்டு வருகிறோம். நம்மை அறிமுகப்படுத்த யாராலும் முடியாது. நாம் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக தொடர்ந்து போராடுவோம் என்று கடந்த 2 ஆண்டுகளாக போராடி வருகிறோம். ஆர்கே நகர் தொகுதி மக்கள், அம்மாவின் தொகுதி மக்கள், அதனால்தான் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை மாபெரும் வெற்றி பெற செய்தார்கள். இரட்டை இலை சின்னம், புரட்சி தலைவரின் வெற்றி சின்னத்தை, அம்மா அவர்களை 2 முறை வெற்றி பெற செய்த அந்த சின்னத்தையே அது துரோகியில் கையிலே இருப்பதால் அதற்கு வாக்களிக்காமல் இன்றைக்கு என்னை வெற்றி பெற செய்தார்கள். அதே நிலைதான் ஏப்ரல் 18 பாராளுமன்ற தேர்தலும் 18 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் நாம் தான் மாபெரும் வெற்றி பெறுவோம் என்பதை தெரிந்து கொண்டுதான், தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டுதான் 3 சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்ய இந்த பழனிசாமி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அந்த பழனிசாமியின் நோட்டீஸ் அவருக்கே அது அவர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருகின்ற விதமாக நீங்கள் பரிசு பெட்டி சின்னத்திலே திருப்பரங்குன்ற தொகுதி மக்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது பகுதியில போக்குவரத்து நெரிசல் பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. அதை சீராக்கும் வகையில் சாலை விரிவாக்கம் செய்ய வேண்டும். மாநகராட்சி காலனி முதல் தேவிலாஸ் வரை மாற்றுப்பாதை அமைக்க நடவடிக்கை வேண்டும் என்ற கோரிக்கையும், வில்லாபுரம் மீனாட்சி நகர் பகுதிகளில் ரேஷன் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகள் நடப்பதும் உரிய நேரத்தில் பொருட்கள் வழங்காமல் பொதுமக்களை இழுத்தடைப்பதும் நடக்கிறது, அதற்கு தீர்வு வேண்டும் என்ற உங்கள் கோரிக்கையும், சாலையில் செல்லும் பெண்கள் வீட்டு வாசலில் இருக்கும் பெண்களின் கழுத்து செயினை பறிக்கும் அவலம் இந்த பகுதியில் தொடர்கதையாக இருக்கிறது, அதை தடுக்க இங்கே நிரந்தரமாக ஒரு புறக்காவல் நிலையம் வேண்டும் என்ற கோரிக்கையும், நமது அன்பு சகோதரர் மகேந்திரன் அவர்களை வெற்றி பெற செய்து அம்மாவின் ஆட்சியை தமிழகத்திலே மீண்டும் உங்களால் நாங்கள் ஏற்படுத்தி நமது தமிழகத்தின் கோரிக்கைகளை, நமது பகுதி மக்களின் கோரிக்கைகளை நிச்சயம் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழா தமிழா ஒன்றுபடு, மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. தமிழா தமிழா ஒன்றுபடு, மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. உழைக்கிற மக்களை ஒன்றென சேரு, டிடிவி தினகரன் புகழ் பாடு. தமிழா ஒன்றுபடு, மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. தமிழா தமிழா ஒன்றுபடு, மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. தமிழகம் மீட்டிடவே தமிழர்கள் நலம் பெற நாடும் பொன்னார திட்டங்கள் உருவாக்கி தருவாரே. தமிழினம் காத்திடவே தமிழகம் மீட்டிடவே தமிழர்கள் நலம் பெற நாடும் பொன்னான திட்டங்கள் உருவாக்கி தருவாரே. விழுந்தாலும் நிலை குலையாதவர் டிடிவியே. தமிழா தமிழா ஒன்றுபடு, மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. தமிழா தமிழா ஒன்றுபடு, மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவருக்கும் முதற்கன் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இந்த இடைத்தேர்தலில் நீங்கள் பரிசுப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வதன் மூலம் தமிழ்நாட்டை பிடித்திருக்கின்ற இந்த பழனிசாமி பன்னீர் என்ற ஒரு கெட்ட நேரத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறீர்கள் என்பதற்காக வாக்களிக்க வேண்டும். தமிழ்நாட்டு நலன்களை எல்லாம், நமது உரிமைகளை எல்லாம் வடநாட்டு மோடியிடம் இவர்கள் அடகு வைத்து விட்டார்கள். தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. மீண்டும் தமிழகத்தில் மக்களாட்சியை உருவாக்கவும், அம்மா அவர்கள் வரையிலே ஒரு சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே உருவாக்கிட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசுப்பெட்டி. ஏழை எளிய மக்கள், மாணவர்கள், வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள், விவசாயிகள், அனைத்து தரப்பு தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், வியாபாரிகள், மீனவர்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் மீண்டும் அவர்களுக்கு விரும்பிய நல்ல திட்டங்களை வழங்கிட, அம்மாவின் வழியில் உண்மையான மக்களாட்சியை வழங்கிட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசுப்பெட்டி சின்னம். இரட்டை இலை சின்னத்தை காட்டி நமது பகுதி மக்கள், ஏற்கனவே புரட்சித் தலைவருக்கும் அம்மா அவர்களுக்கும் ஆதரவான மக்கள் என்பதால் இரட்டை இலை சின்னத்தை காட்டி நம்மை ஏமாற்றலாம் என்று நினைப்பார்கள். ஆர்கே நகரில் அம்மாவின் தொகுதியிலேயே இவர்கள் இரட்டை இலை சின்னத்தை, அந்த தொகுதி மக்கள் இது துரோகிகள் கையிலே இருப்பதால் அதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்க மாட்டோம் என்று அவர்களை தோற்கடித்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதுபோல நமது திருப்பரங்குன்றம் தொகுதியிலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே எங்கள் அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்களை பரிசுப்பெட்டி சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் பணிமன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தின் உரிமைகளை, தமிழகத்தின் தன்மானத்தை மீட்டெடுக்க நல்லதொரு வாய்ப்பாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது. காரணம், பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் கட்சியிலும் ஆட்சியிலும் மோடியிடம் அடங்கி வைத்துவிட்டு மோடி சொல்வதை செய்கின்ற ஒரு பணியாளர்கள் போல் செயல்பட்டு வருவது நமது தமிழ்நாட்டிற்கே இன்றைக்கு தலைமுறையை ஏற்படுத்தியிருக்கின்றது. பன்னீர்செல்வம் மோடியின் பேச்சை கேட்டுக்கொண்டு நமது அம்மாவர்கள் மறைவுக்கு பிறகு தர்மயுத்தம் என்ற பெயரில் ஒரு அதர்மமான செயலில் இறங்கிய காரணத்தினால்தான் அவர் அன்றைக்கு பழனிசாமி ஆட்சிக்கு எதிராக திமுகவில் சேர்ந்து வாக்களித்தார் என்பது தெரியும். அதன் பிறகு அம்மாவின் ஒரு தேர்தலின் பொழுது ஆங்கிரக தொகுதியில மோடியின் உதவியோடு இரட்டை முறங்கியவர் பன்னீர்செல்வம். இரட்டை சின்னத்திற்காக அவரும் மதுசூதனும் பதினோரு எம்எல்ஏக்களும் நான்கு எம்பிக்களையும் வைத்துக் கொண்டு தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டு மோடியின் ஆசியோடு இரட்டை முறங்கியார்கள். அதன் பிறகு அந்த தேர்தலிலே உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் தொப்பி சின்னத்திலே போட்டியிட்ட போது வெற்றி பெற்று விடுவது என்கிற பயத்தில் அந்த தேர்தலையும் நிறுத்தினார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு பழனிசாமியும் பன்னீர்செல்வம் ஒன்று சேர்ந்த கதையும் உங்களுக்கு தெரியும். அப்பொழுது பன்னீர்செல்வம் என்ன சொன்னார் என்பதும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். மோடி சொன்ன காரணத்தினால்தான் நான் துணைவர்களாகவே பொறுப்பேற்கிறேன். அம்மாவின் வழியிலே மீண்டும் செய்து முடிக்க ஒரு லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சியை தமிழகத்திலே உருவாக்க, கமிஷன் இல்லாத ஆட்சியை தமிழகத்திலே உருவாக்க, மாமன் மச்சான் சம்பந்திக்கு டெண்டர்களை கொடுத்து மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிப்பதை தடுக்க, தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக உழைக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இந்த திருப்பரங்குன்றம் தொகுதி என்பது புரட்சி தலைவருக்கும் அம்மா அவர்களுக்கும் ஆதரவாக என்றைக்கும் இருந்த பகுதி. இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருக்கின்ற பகுதி எது என்பது நிரூபிக்கின்ற விதமாக அம்மாவின் உண்மையான தொண்டராகிய தனது அருள் சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் அவர்களை பரிசு பெற்று சின்னத்திலே வாக்களித்து நீங்கள் என்றைக்கும் துரோகத்தின் பக்கம் நாங்கள் நிற்க மாட்டோம், நாங்கள் தர்மத்தின் பக்கம்
இருப்போம், நேரத்தின் பக்கம் தான் இருப்போம் என்பதை எண்ணிக்கிறவர்களாகும். தமிழ்நாட்டின் உண்மைகளை மீட்டெடுக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டி என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். புரட்சி தலைவர் அவர்கள் கண்டெடுத்த வெற்றி சின்னம், அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட வெற்றி சின்னம் இன்றைக்கு எக்கேடு கட்டு போய் கிடக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இரட்டை இலை என்றாலே எதிரிகளை நடுங்க வைத்த அந்த சின்னம் இன்றைக்கு மோடியிடம் அடகு வைக்கப்பட்டு நடுங்கி போய் ஆர்கே நகரிலே அடைந்த தோல்வி அந்த சின்னத்தை மீட்டெடுக்க மீண்டும் அம்மாவின் தொண்டர்களாகிய நாம் தான் அந்த சின்னத்திற்கு உயிர் கொடுக்க போகிறோம். காண்பிப்பவர்கள் துரோகிகள், அம்மாவின் துரோகிகளாகிய பன்னீர்செல்வம் பழனிசாமி கையிலே இருக்கின்ற சின்னமும் அவர்களது ஏஜெண்டுகளாக டெண்டர் பார்ட்டிகளாக இருக்கின்ற அந்த கைத்தடிகளிடம் இருக்கின்ற இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுக்கத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நாம் இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்றோம். ஆர்கே நகரில அம்மாவின் தொகுதியிலே, அதுவும் அம்மா அவர்களை இரண்டு முறை வெற்றி பெற செய்த ஆர்கே நகர் தொகுதி மக்கள் பன்னீர்செல்வமும் பழனிசாமியும் அவரது அந்த டெண்டர் பார்ட்டிகளும் இரட்டை கொண்டு வந்து காமித்த பொழுது மக்கள் சொன்னார்கள், புரட்சி தலைவரின் கையில இருக்கின்ற அந்த வெற்றி சின்னம் இன்றைக்கு பி எஸ் வீரப்பாவிடம் எம் என் நம்பியாரிடம் இருக்கிறது, அதற்கு நாங்கள் எப்படி வாக்களிக்க முடியும்? வீடு வீடாக நீங்கள் வந்து முக்காடு போட்டு கொண்டு 6-6 ரூபாய் கொடுத்தாலும் நாங்கள் வாக்களிக்க போவது டிடிவி தினகரனுக்குத்தான் என்று சொல்லி உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை அந்த தொகுதி மக்கள், அம்மாவின் தொகுதி மக்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தார்கள் என்பது தெரியும். இது தெரிந்தும் கூட இன்னும் அந்த டெண்டர் பார்ட்டிகள் இன்னும் மக்களின் வரிப்பணத்தை சுரண்டி கொண்டிருப்பவர்கள் ஏதாவது கிடைக்கின்றவரை லாபம் என்று அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது கூட இந்த தேர்தலிலே ஏதாவது கொடுப்பார்களா, வாங்கி கட்டி கொண்டு ஓடிவிடலாம் என்றுதான் அந்த கோஷ்டி சுற்றி கொண்டு இருக்கின்றது. காரணம், அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறார்கள். எதையும் எதிர்பார்க்காத உண்மையான அம்மாவின் விசுவாசிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இருப்பதால் தான் தமிழ்நாடு முழுவதும் நமக்கு இளைஞர்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் எப்படி புரட்சி தலைவருக்கும் அம்மாவிற்கும் ஆதரவாக இருக்கின்றார்களோ அதே போல இன்றைக்கு இருக்கின்றார்கள். அதனால்தான் செல்கின்ற இடங்களில் எல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மாபெரும் வரவேற்பு இருக்கின்றது. ஆர்கே நகர் தொகுதி வெற்றி இந்த தேர்தலிலும் பிரதிபலிக்கும் என்பதை உணர்ந்துதான் பழனிசாமியும் பன்னீர்செல்வம் குறுக்கு வழியிலே எப்படி நமது 18 சட்டமன்ற உறுப்பினர்களை அன்றைக்கு பதவி நீக்கம் செய்தார்களோ அவர்கள் செய்த வினை அவர்கள் தலையிலே விடுவது போல இந்த தேர்தலோடு அவர்களது ஆட்டம் முடிய போகிறது. புரட்சி தலைவர் கண்டெடுத்த எதிரிகளை நடுங்க வைத்த அந்த சின்னம் இன்றைக்கு நடுங்கி போய் கிடப்பதற்கு காரணம் அது துரோகிகள் கையில இருப்பதனால் தான். அதை மீட்டெடுக்க, ஜனநாயக முறைப்படி மீட்டெடுக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் வெற்றி சின்னம் பரிசு பெட்டி என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பன்னீர்செல்வம் உங்களுக்கு தெரியும், நம்ம ஊரு பெரியகுளம் பன்னீர்செல்வம், அவர் யாரால இந்த பதவிக்கு வந்திருக்காருன்னு தெரியும். இன்னைக்கு ஒரு நீலி கண்ணீர் மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு, நான் ஒண்ணும் பிஜேபியில சேர்ந்துட மாட்டேன். எந்த ஏற்கனவே ஏஜென்ட் ஆச்சு, அந்த இங்கிலீஷ்காரன் கவர்மெண்ட் நடக்கிறப்ப அவருக்கு ஏஜென்ட் இருப்பான்ல, அது மாதிரி ஏஜென்ட் ஆகிட்டு முதலமைச்சரை உட்கார வச்சா பிஜேபிக்கு கொடி பிடிச்சா விடுவோமா, அதான் ஆட்சியை விட்டு இறக்கணும் இன்னைக்கு பதவியில இருந்து. தர்ம யுத்தங்கிற பேர்ல யுத்தம் நடத்தி கடைசியா துணை முதலமைச்சர் பதவி வாங்கினதும் இன்றைக்கு அவர்களுடைய யுத்தம் எல்லாம் முடிந்து இன்றைக்கு ஆட்சி நல்லாட்சி நடத்துகிறார்களா. கையில பாருங்க, கயிறு இதுல இருந்து இது வரைக்கும் மந்திரவாதி மாதிரி கயிறு கட்டி இருப்பாங்க. செஞ்ச பாவம் துரோகம், சிறையில இருக்கின்ற நமது தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் நினைத்ததால் தான் இந்த ஆட்சி இன்றைக்கு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இவர்கள் கையில இரட்டையிலையை தூக்கி கொண்டு நிற்கிறார்கள், மோடியிடம் மண்டியிட்டு நிற்கிறார்கள். தமிழ்நாட்டு வீரம் இன்றைக்கு
தலை குனிந்து நிற்கிறது. யாருக்கும் அடிபடியாத தமிழர்கள் இன்றைக்கு மோடியிடம் அடிபடுகின்ற அளவிற்கு, நமது தன்மானத்தை இறக்கின்ற அளவிற்கு இந்த பழனிசாமி பன்னீர்செல்வம் கம்பெனி செய்துவிட்டது. அவர்களது சுயலாபத்திற்காக, அவர்களது குடும்ப வருமானத்திற்காக அவர்கள் தமிழ்நாட்டையே இன்றைக்கு அடகு வைத்திருக்கிறார்கள். அதை மீட்டெடுக்க அம்மாவின் தொண்டர்களால் நடத்தப்படுகின்ற இயக்கப்படுகின்ற இயக்கம்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற ஏழை எளிய மக்கள், விவசாய பெருங்குடி மக்கள், ஏழை தொழிலாளர்கள், அனைத்து தரப்பு தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் மீண்டும் நல்ல திட்டங்களை பெறவும், மீண்டும் தமிழகத்திலே முதுகெலும்புள்ள ஒரு ஆட்சியை உருவாக்கவும், தன நிமிர்ந்த தமிழகத்தை உருவாக்கிடவும், தமிழக வாழ்வு மலரவும், நீங்கள் இழந்த நமது உரிமைகளை மீட்டெடுக்கவும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம் என்பதை மீண்டும் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். நமது அமணியாபுரம் பகுதியில முறையான மார்க்கெட் இல்லாததால் சாலையோரங்களில் காய்கறி மார்க்கெட் நடக்கிறது. இதனால் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் சிரமம் ஏற்படுகிறது. அவனியாபுரம் மார்க்கெட்டுக்காக தனியாக ஒரு இடத்தை ஒதுக்கி முறையாக அதை வியாபாரிகளுக்கு ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த ஒதுக்கீடிலும் எதுவும் கமிஷனோ முறைகேடோ இல்லாமல் சிறப்பாக செய்யப்படும். உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடத்தும் விவகாரம் நீதிமன்றம் வரை சென்றது வேதனைக்குரிய ஒன்று. இனிமேல் அதற்கு இடம் தராமல் அவனியாபுரம் கிராம கமிட்டி, தென்கண்மாய் பாசன விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்து சமுதாய வேறுபாடுகள் இல்லாமல் ஒற்றுமையோடு ஒவ்வொரு ஆண்டும் ஜல்லிக்கட்டை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த பகுதியில் முழுமையான ஒரு அரசு மருத்துவமனை இல்லாததால் இங்கிருந்து நிலையூருக்கு போக வேண்டி இருக்கிறது. குறிப்பாக பிரசவ காலத்தில் பெண்கள் பெரும் அவதிக்கு ஆளாகிறார்கள். எனவே இந்த பகுதியிலேயே மகப்பேறு மருத்துவமனை அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும், உங்கள் ஆதரவோடு அம்மாவின் ஆட்சியை அமைத்து நிச்சயம் அதை நாங்கள் செய்து தருவோம், இந்த பழனிசாமி பன்னீர்செல்வம் துரோக கும்பலுக்கு முடிவு கட்டுகின்ற விதமாக இந்த தேர்தலிலே தமிழகத்தை மீட்டெடுக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டி உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் மகேந்திரன் என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதய தெய்வம் அம்மா அவர்களின் பெயரை சொல்லி இன்றைக்கு இங்கே ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இது அம்மாவுடைய ஆட்சியா நடக்குது சொல்லுங்க. அம்மாவுடைய பெயர் சொல்லி இங்க பழனிசாமி பன்னீர்செல்வம் ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது 33 டைரக்டர்ஸ், 33 மந்திரி நம்ம செல்வர்களாச்சு இங்க இருக்கிற பெரிய பெரிய பிசினஸ் முதலைகள் இருக்குல்ல, பரம்பரை முறையாளர்கள் செல்வர்களாச்சு ஆர்வி உதயகுமார். தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அம்மா அவர்கள் எதற்காக வாக்களித்தீர்கள்? 2014 மோடியா, குஜராத்தை சேர்ந்த மோடியா, அல்லது இந்த லேடி வேண்டுமா என்று கேட்டீர்கள். இந்த லேடி தான் வேண்டும் என்று 37 தொகுதிகளை நீங்கள் அம்மா அவர்களை வெற்றிகள் செய்தீர்கள். அம்மா அவர்கள் இறுதி முடிச்சுவரை தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத எந்த ஒரு திட்டத்தையும் தமிழ்நாட்டிலே அனுமதிக்கவில்லை. நீட் தேர்வு திட்டமாக இருந்தாலும் சரி, விவசாயிகளை பாதிக்கின்ற மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், நியூட்ரினோ போன்ற எந்த ஒரு திட்டத்தையும் அம்மா அவர்கள் அனுமதிக்கவில்லை. கெரி பைப் லைன் கூட விவசாய நிலங்களுக்கு செல்வதால் அதை தடுத்து நிறுத்தி சாலையோரங்களில் செய்ய வைத்தார்கள். இது போல தமிழ்நாட்டு மக்களின் நலனை, குறிப்பாக வியாபாரிகளை, பொதுமக்களை பாதிக்கின்ற ஜிஎஸ்டியை அம்மா அவர்கள் எதிர்த்து போராட்டம் செய்தார்கள். அம்மா அவர்கள் மறைவுக்கு அவர் இன்றையெல்லாம் தமிழ்நாட்டிலே பழனிசாமியும் பன்னீர்செல்வம் அனுமதித்து விட்டு இது அம்மாவின் ஆட்சி என்று மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். அதனால்தான் அம்மாவின் தொழிலே
ஆர்கே மீண்டும் இந்த நோட்டீஸ் பழனிசாமியும் பன்னீர்செல்வத்தையும் ஆட்சியை விட்டு அகற்ற நல்லது ஒரு வாய்ப்பாக நமது திருப்பரங்குன்றம் தொகுதியிலே தேர்தல் வந்திருக்கிறது. எப்படி ஆழ்கடகர் பகுதி மக்கள் இவர்களை கைக்கணித்து நமக்கு வாக்களித்தார்களோ அதே போல நீங்கள் திருப்பரங்குன்றம் தொகுதியிலே பரிசு கட்டி திட்டத்திலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நமது அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று எங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற ஏழை எளிய மக்கள், விவசாய பெருங்குடி மக்கள், விவசாய தொழிலாளர்கள், நெசவாளர்கள், அனைத்து தரப்பு தொழிலாளர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், மாணவர்கள், வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள், மீனவர்கள் என வியாபாரிகள் என அனைத்து தரப்பு மக்களின் நல்வாழ்விற்காக தமிழகம் தலைநிமிரும், தமிழர் வாழ்வு மலரும், மீண்டும் தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுக்கவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டி சின்னம் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து நமது பகுதி ஜேஜே நகர் பகுதி மக்கள் இங்கே அடிப்படை வசதிகளை 7 ஆண்டுகளாக கேட்டு வருகிறோம். இங்கே அமைச்சரோ பாராளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ செய்யவில்லை. அதை வெற்றி பெற்றவுடன் மகேந்திரன் அவர்கள் மூலம் செய்ய வேண்டும் என்று என்னிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம் உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் மகேந்திரன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சிமிகு இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இங்கே இன்றைக்கு சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் அம்மாவுடைய கட்சி எங்கள்கிட்ட தான் இருக்கு, எங்கள்கிட்ட தான் ரெட்டையில இருக்கு, நாங்கள் தான் அண்ணாதிமுகன்னு சொல்கிறாங்களே. புரட்சி தலைவர் அண்ணாதிமுகவை 72 அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் பெரியவர் திக நடராஜர் இங்கே நம்ம கூட இருக்கார். முதன் முதலாக கருணாநிதியை, முதலமைச்சராக இருந்த கருணாநிதியை, திமுக தலைவராக இருந்த கருணாநிதியை, அன்னைக்கு திமுகவுடைய பொருளாளராக இருந்த புரட்சி தலைவர் திருக்கழுக்குன்றத்தில் போய் கட்சியோட கணக்கு கேட்டார்னு படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அந்த மீட்டிங் போட்டவரே பெரியவர் திக நடராஜன். அப்போ அவர் தான் அங்கே நகர செயலாளர், புரட்சி தலைவர் அழைச்சிட்டு போய் மீட்டிங் போட்டார். அவரே இன்றைக்கி நம்ம கட்சியை, அன்றைக்கி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நம்ம தொடங்கினப்ப கையெழுத்து போட்டிருக்கார். அவர் கேட்டால் அதிமுக எங்கள்கிட்ட இருக்குது, ரெட்டையில எங்கள்கிட்ட இருக்குங்கிறாங்க. ஆர்கே நகரில் அம்மாவுடைய தொகுதியிலேயே ரெட்டையிலேயே மக்கள் இதை துரோகி கையில் இருக்கிறதுங்கிறாங்க, ஓட்டு போட மாட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கும் துரோகத்திற்கு துணை நிற்க மாட்டார்கள். துரோகத்தை ஓட ஓட விரட்டக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அதுபோல தமிழ்நாட்டு மக்கள் வீரம் நிறைந்த இந்த பூமியிலே பிறந்தவர்கள் யாருக்கும் அடிபணிய மாட்டார்கள். இதுதான் கடந்த கால வரலாறு. ஆனால் பன்னீர்செல்வம் பழனிசாமி எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். வடக்கு பக்கம் பார்த்தாலே குமிஞ்ச தலை நிமிராம மோடின்னு பார்த்தாலே ஓடி ஒழிஞ்சிக்கிறாங்க ரெண்டு பேரும். இன்றைக்கி அதிமுகவுக்கும் மோடிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அம்மாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் சம்மந்தம் இருக்கா? அதே மாதிரி மோடிக்கும் நம்ம கட்சிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? கேட்டால் மோடி எங்கள் டாடிங்கிறாங்க. அம்மா வந்து மோடி வேணுமா இந்த லேடி வேணுமான்னு கேட்டு நீங்கள் எல்லாம் இந்த லேடி தான் வேணும்னு அம்மாவுக்கு வாக்களிச்சிங்க. ஆனால் இந்த அமைச்சர்கள்லாம் இருக்கிற இருக்காங்களே மந்திரவாதி மாதிரி ஒருத்தர் விருதுநகர் மாவட்டத்திலேருந்து இருப்பார்,
இந்த தெலுங்கு படத்தில் வர மந்திரவாதி எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அது மாதிரி நீங்க பாருங்களேன், யாரு கையிலாவது கயிறு இல்லாமல் இருக்கா? இந்த சினிமாவில் பார்த்துருப்பீங்க, இந்த வில்லன் மந்திரவாதிலாம் வர மாதிரி, இந்த இதுல இருந்து இது வரைக்கும் வளகா பண்ணிக்கு நம்ம போடுவாங்களே வயலே இல்லை, அது மாதிரி எல்லாம் கலர் கலராக கயிறு நெத்தியில் இருக்கிற கலரில் பொட்டு. காரணம் அவ்வளோ பாவம் துரோகம், ஜெயிலில் இருக்கிற நம்ம சின்னம்மாவுக்கு செஞ்ச துரோகம் இன்றைக்கு தூங்க விடாம பண்ணுது. ஆட்சி பொறுப்பில் அமைச்சிட்டு போனவங்களுக்கு செஞ்ச துரோகம், துரோகம் சும்மா விடுமா? அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுங்கிறாங்க. எதோ மே 23 அன்னைக்கு கதையை முடிச்சிருவீங்க நீங்க. யாரு தெய்வம்? மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு என்றார் புரட்சி தலைவர். மக்கள் தான் எஜமானர்கள். நீதிமன்றங்கள் எல்லாம் ரெட்டை அவங்களுக்கு கொடுக்கலாம், தேர்தல் ஆணையம் கொடுக்கலாம், நீதிமன்றம் வேணா கொடுக்கலாம், ஆனா மக்கள் நீங்க வாக்களிப்பீங்களா? ரெட்டலைக்கு வாக்களிப்பீங்களாமா? அது அம்மாவுடைய சின்னமா, புரட்சி தலைவரோட சின்னமா? அது புரட்சி தலைவர்கிட்ட ஒரு சின்னம்னா யார்கிட்ட இருக்கோ அப்போதான் அதுக்கு மரியாதை. சின்னத்துக்கு உயிர் இருக்கா? அது எந்த தலைவர் கையில் இருக்கோ அப்போதான் அதுக்கு மரியாதை. துரோகிகள் கையில் இருந்தால் அது மரியாதை உண்டா? அதனால தான் அம்மாவுடைய தொகுதியிலேயே அதை தோக்கடிச்சிட்டாங்க. ஆளுங்கட்சி இன்னைக்கு வேட்பாளர், அதாவது கூரை ஏறியே கோரி பிடிக்க முடியாதவங்க வானை ஏறி வைகுண்டம் போகிற கதையா? கவுன்சிலர் ஆகிருந்தப்பைய அது ஆளுங்கட்சி கவுன்சிலர் இருந்தப்பைய சாலை வசதி, குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் செய்யத்தர முடியாதவர். இந்த பழனிச்சாமி கம்பெனி முடிய போகிற நேரத்தில் அது அங்கெல்லாம் கமிஷன் கொடுக்கலன்னா எந்த காரியம் நடக்காது. கமிஷன் கொடுத்தாதான் ஃபைல் இந்த டேபிள்லேருந்து அடுத்த டேபிளுக்கு போகிற காலம். அம்மா இருந்தப்பைய ஒன்றும் வேலைக்கு ஆகலை, பழனிசாமி பன்னீர்செல்வத்துக்கிட்ட வேலைக்கு ஆகுமா? தயவுசெய்து எண்ணி பார்த்து நீங்கள் தெருக்காரவங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. நாட்டு நலனை முக்கியமாக வச்சு வாக்களிங்க. ஆளுங்கட்சியில் கவுன்சிலராக இருந்தப்பைய எதுவும் செய்ய முடியாதவர் இன்னைக்கு ஒன்றும் இல்லை. அங்கே பல சண்டை இதில் பலிக்கடை வாங்கிட்டாங்க ஒரு ஆளை. அங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேண்டிடேட்டை சொல்லி கடைசியாக பலிக்கடாவை இது பழைய கவுன்சிலர் ஆக்கியிருக்காங்க. அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை, ஏன்னா தப்பான வழியில் போகிறவங்க தப்பதான சந்தி உப்பு தின்னா தண்ணி தானே குடிக்கணும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த முறை அடிக்கின்ற அடியில் தமிழ்நாட்டில் இனிமேல் எந்த ஒரு அரசியல்வாதியும் துரோகம் என்ற வார்த்தையை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வாக்களிக்க வேண்டும். சிறைச்சாலையில் இருக்கின்ற நமது தியாக தலைவி சின்னம்மா அவர்களுக்கு செய்த துரோகத்திற்கு நீங்கள் தான் தக்க பாடம் புகட்ட வேண்டும். வாரணாசி பன்னீர்செல்வத்தையும் அந்த எடுபடி பழனிசாமியையும் இந்த தேர்தலோடு நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதிமுகங்கிறது ஒரு கம்பெனி, இப்போ ஆட்சிங்கிறது அம்மா இருந்த மாதிரிலாம் ஒரு அரசாங்கம்லாம் கிடையாது. 33 பேர் நடத்துகிற கம்பெனி இது. அந்த கம்பெனி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பழனிசாமி பன்னீர்செல்வம் இங்கே இருக்கார், ஒரு பெரிய மேதை, ஒரு சயின்டிஸ்ட் செல்லூர் ராஜு, இன்னொரு அதிமேதாவி ஆர்பி உதயகுமார். 2007 நான் ஏர்போர்ட்டுக்கு வந்தேன்னா என்னை பார்த்தா இப்படி குமிஞ்சு நிற்கிற உதயகுமார் இன்றைக்கி என்ன எந்த ஊருங்கிறாரு. உங்கள் கட்சியோட கொள்கை என்னன்னு தங்க தமிழ்ச்சொல்ல பார்த்து கேட்குறாரு. எங்கள் கட்சியோட கொள்கையே உங்களை முடிவுக்கு வரணும், துரோகத்தை வேற இருப்பது தான். எப்படி புரட்சி தலைவர் 72 துரோகத்தை வேற இருக்க அதிமுகவை திறந்தாரோ, அந்த அதிமுகவிலே இன்னைக்கு துரோகம் செய்தவர்களை வேரோடு வேரடி மண்ணோடு சாய்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். தமிழகத்திலே நல்லாட்சியை கொடுப்பவும், தமிழக மக்களின் இழந்த உரிமைகள் எல்லாம் மீட்டெடுக்கவும், தமிழ்நாட்டு மக்களின் கொள்ளை போன பணத்தை எல்லாம் மீண்டும் கஜானாவிலே சேர்க்கவும் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்தான் இந்த மாபெரும் மக்கள் இயக்கம். அம்மாவின் திருவுருவப் படத்தை தாங்கி இருக்கின்ற இந்த கொடியிலே உள்ள அம்மா என்ற கம்பீரமான இரும்பு பெண்மையின் படத்தை வைத்திருக்கின்ற இந்த இயக்கம் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால், டெண்டர் பார்ட்டிகளால் அல்ல, உண்மையான தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம். இங்கே உள்ளவர்கள் வருமானத்திற்காக இல்லை, அம்மாவின் கட்சிக்காக இருப்பவர்கள், கட்சியை மீட்டெடுக்க இருப்பவர்கள், புரட்சி தலைவரின் சின்னத்தை ஜனநாயக முறைப்படி மீட்டெடுக்க இருப்பவர்கள். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசுப்பெட்டி, உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் மகேந்திரன் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.